என்னையா ஃபாரன்சிக் சொல்லிட்டீங்களா? ஆ, சொல்லியாச்சு. பாடி எங்கே இருக்கு? உள்ளதான் ஐயா இருக்கு. நான் ஜான் காளிதாஸ், சுருக்கமாக ஜான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் க்ரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். எல்லாம் வெளில போங்க. அம்மா போமா. நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் எதிரியும் தோத்ததே கிடையாது. ஆனால் நானே தடுமாறின தடமாறின ஒரு கேஸ் இருக்கு. வணக்கம் ஐயா. பாடியை முதல்ல பார்த்தது யாரு? வெளியில வாட்ச்மேன் முதல்ல பார்த்துருக்கான். வீடு ரெண்டு நாள் பூட்டி கிடந்திருக்கு. இவங்க பேர் மாயா, சிட்டிலே பெரிய பிசினஸ் மேன். அரவிந்த் டிசஸ் அவட ஒய்ஃப். சார் எந்திரிச்சாச்சா? அரவிந்த் ஃபேக்டரியில் இருக்காரு, நீங்க அங்க பாக்கலையா? தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஹலோ ஹலோ, ஹே ஹே ஹே, எதுக்கு என்ன பண்றீங்க? டெல் மீ. ஹலோ, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க.
என்ன தேடுறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு வேணுங்கிறத கேட்டா கொடுத்துருவியா? எனக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் உன் புருஷங்கிட்ட இருக்கு. அதை கொடுக்கலன்னா அவனுக்கு சொந்தமான பொருளை நான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அவனால என்ன எதுவும் பண்ண முடியாது. யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஒரு நாள் அரவிந்த் டிசோசாவும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டான். அந்த கேஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். இந்த கேஸ் விஷயமா டிசம்பர் 13 மாயாவை முதல் தடவையாக சந்தித்தேன். அந்த டிசம்பர் 13 என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஹாய் மாயா. இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டுருக்க? அது விஷயமா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, இந்த கீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? இந்த கீ உன் ஹஸ்பண்ட் இறந்து போன இடத்துலேருந்து கிடச்சது. மேபி இந்த கீயால் கூட உன் ஹஸ்பண்டை கொண்டு யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது உன் ஹஸ்பண்டோடதா? இது அவரோடது இல்லை. இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் இது தான். இதை வச்சு கொள்கறனை நெருங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, பாப்போம். ஏனோ தெரியல, என்னையும் அறியாமல் இந்த கேஸில் அதிகமாக இன்வால்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சேன்.